எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 9:23 வாசித்து பாருங்கள். இயேசு இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஜனம், அனுதினம் இயேசப்பாவை பின்பற்றீங்களா? தினந்தோறும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று போடப்பட்டிருக்கிறார். அவர் சுமந்த சிலுவை அவர் நமக்கு தர்றதில்லை. நான் சுமக்கிற சிலுவையை இயேசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை. உங்கள் சிலுவையை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறதில்லை. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சிலுவை ஒவ்வொருவருக்கும் அளவுக்கு தக்கதாக, கர்த்தருடைய அழைப்புக்கு தக்கதாக, ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற விதத்தை அறிந்து அதற்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் சிலுவையை கொடுக்கிறார். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், தினமும் சிலுவை சுமக்கள். நமக்கு ஒவ்வொரு சில காலங்கள் வச்சிருக்கிறார். இயேசப்பா சீஷர்களை அழைத்து அதிகாரத்தை கொடுத்துட்டு சிலுவை சுமந்து என்ன பின்பற்ற கடவன், அப்பொழுதுதான் சீஷனாக மாற முடியும்னு இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்குது. நீங்கள் சிலுவை சுமந்தா சிலுவை உங்களை சுமக்கும். சிலுவை சுமக்க முடியலேன்னு சொல்லுவீங்கன்னா மாறு. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் ஒரு சிலுவையாக இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் சிலுவையை போல் எங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் சுமக்கணும். சுமந்தால் சிங்காசனம், சுமந்தால் மகிமையை காண்போம். இல்லைன்னா மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.